மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. சீனாவின் மக்கள் விடுதலை இராணுவம் 40-க்கும் மேற்பட்ட பாரம்பரிய அல்லது அணு ஆயுத முனைகளை கொண்ட ஏவுகணைகளை சமீப காலமாக தயாரித்துள்ளது. அதிலும் முக்கியமாக நடுத்தர தொலைவு வீச்சு கொண்ட பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகள் DF-26 ஐ அதிக அளவில் தயாரித்துள்ளது. இதற்கு ஏதோ மிக முக்கிய காரணம் இருக்க வேண்டும். ஏனென்றால் இவை நடுத்தர வீச்சு கொண்ட ஏவுகணைகள் என்பதால் அதிக தொலைவில் உள்ள அமெரிக்கா வரை செல்லாது. மிகப்பெரிய அயல் நாடு ஒன்றை மனதில் வைத்துத்தான் இந்த ரக ஏவுகணைகளை அதிக எண்ணிக்கையில் சீனா தயாரித்திருக்க முடியும். சீனாவுக்கு அருகிலுள்ள பெரிய நாடு இந்தியா. கடந்த 2019 மட்டும் சீனா 100 பாலிஸ்டிக் ரக ஏவுகணைகளை ஏவி பரிசோதித்திருக்கிறது. இந்த பரிசோதனைகளின் போது சீனா மிகவும் முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனத்தில் கொண்டது. அது என்னவென்றால், இந்த பரிசோதனைகள் அனைத்தும் சீனாவின் வடமேற்கு பகுதியில் வைத்தே செய்யப்பட்டன. இதற்கு என்ன காரணம் என்றால், சீனாவின் வடமேற்கு பகுதியில் உளவு சேட்டலைட்களின் ரேடார் தொடர்புகள் மிக மிக குறைவு. கடந்த ஆண்டு சீனா பரிசோதித்து பார்த்த நடுத்தர தொலைவு ஏவுகணைகளில் மற்றொரு ரகமும் முக்கியமானது. இது DF-21D ரக ஏவுகணை. இந்த ரகம் கப்பல்களை குறிவைக்கும் ஏவுகணை. இந்த ரக ஏவுகணையில் உள்ள முக்கியத்துவம் என்னவென்றால், அமெரிக்காவின் குவாம் கடற்படை தளத்தில் இருந்து வெளியேறி பசிபிக் கடல் பிராந்தியத்தில் பயணிக்கும் அமெரிக்க கடற்படை கப்பல்களை இந்த ரக ஏவுகணைகளால் குறிவைக்க முடியும். சீனா தற்போது தமது இலக்குகள் எங்கெல்லாம் உள்ளன என்பதை மிக மிக அவதானமாகவே முடிவு செய்து அதற்குரிய ஏவுகணைகளை அதிக அளவில் தயாரிக்கின்றது என்று எடுத்துக்கொள்ளலாம். நாம் முதலில் குறிப்பிட்ட DF-26 ரக ஏவுகணைகளில் 160 ஏவுகணைகள் சீனாவிடம் தயாராக உள்ளதாக தகவல்கள் உள்ளன. அதே நேரத்தில் இதே ரக ஏவுகணைகளை ஏவும் ஏவிகள் அதாவது லவுஞ்சர்ஸ் 80 என்ற எண்ணிக்கையில் சீனாவிடம் உள்ளது. அந்த எண்ணிக்கைகளிலான ஏவிகளுக்கு 160 ஏவுகணைகள் மிக மிக குறைவு. இதனால் DF-26 ரக ஏவுகணைகள் 160 விட அதிக எண்ணிக்கையில் சீனாவிடம் இருக்கலாம். இந்த ஏவுகணைகள் சீனாவின் ஃபேங்ஷாங் என்ற இடத்தில் உள்ள தொழிற்சாலையில் தயாரிக்கப்படுகின்றன. அதே தொழிற்சாலையில் தான் DF-21 ரக ஏவுகணைகளும் தயாரிக்கப்படுகின்றன. அதாவது சீனா தமது அயல் நாடான இந்தியாவை மனதில் வைத்துக்கொண்டு தயாரிக்கும் ஏவுகணைகளும் தொலைவில் உள்ள அமெரிக்காவின் கடற்படை கப்பல்களை மனதில் வைத்து தயாரிக்கப்படும் ஏவுகணைகளும் ஒரே இடத்தில் உள்ள தொழிற்சாலைகளில் தான் தயாரிக்கப்படுகின்றன.